பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் மாற்றுத்திறனாளிகள் இன்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆந்திராவில் வழங்குவதைப் போல தமிழ்நாட்டிலும் மாதாந்திர உதவித் தொகையை 10,000 ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும். ஊரக வேலை உறுதி திட்டத்தில் விண்ணப்பித்துள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் உடனடி வேலை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்புக்காக உரிமைகளுக்கான சங்கம் சார்பாக நடைபெற்ற இந்த தர்ணா போராட்டத்தில் 2,000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தை ஆதரிக்கும் விதமாக விசிகாவின் மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கலந்து கொண்டார். அரசு தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் வேண்டுகோள் விடுத்து உள்ளனர். தமிழக அரசே, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலத்தை போல் மாதாந்திர உதவித்தொகை என்பதை 6,000, 10,000, 15,000 என கொடுப்பது போன்று உயர்த்தி வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதை தவிர கிராமப்புறங்களில் வேலை செய்யக்கூடிய 100 நாள் திட்டத்தில் இருக்கக்கூடிய வேலை நாட்களை மாற்றுத்திறனாளிகளுக்கு 4 மணி நேர வேலை குறைவான அவர்களுக்கான நேரத்தை ஒதுக்கி கொடுத்து முழு சம்பளம் கொடுப்பதையும் 100 நாள் வேலையை உத்தரவாதப்படுத்துவதையும் தமிழக அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.